சுடுகாட்டு கொட்டகை ஊழல் வழக்கில் முன்னாள் அதிமுக அமைச்சரும் தற்போதைய திமுக எம்பியுமான செல்வ கணபதிக்கு சிபிஐ நீதிமன்றம் 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. கடந்த 1991 முதல் 1995 வரை அப்போதைய ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக அமைச்சரவையில் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சராக இருந்தவர் செல்வ கணபதி. அதைத் தொடர்ந்து நடந்த தேர்தலில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு திமுக வெற்றி பெற்றதை அடுத்து முந்தைய ஆட்சியின் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகள் குறித்து வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. ஜவஹர் ரோஜ்கர யோஜனா வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் தமிழகம் முழுவதும் சுடுகாடு கூரை அமைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. அதில் ஊழல் நடந்துள்ளதாக அப்போது கலெக்டர் உமாசங்கர் ஐஏஎஸ் கொடுத்த புகாரின் அடிப்படையில் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டது. இதையடுத்து முன்னாள் அமைச்சர் செல்வ கணபதி, ஐஏஎஸ் அதிகாரிகள் உள்ளிட்ட 11 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. சென்னை சிபிஐ அமர்வு நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டு வந்த இவ்வழக்கில் வியாழனன்று நீதிபதி மாலதி தீர்ப்பளித்தார். குற்றம் நிரூபிக்கப்பட்டதால் தற்போதைய திமுக எம்பியும் முன்னாள் அதிமுக அமைச்சருமான செல்வ கணபதி, ஐஏஎஸ் அதிகாரிகள் ஆச்சாரியலு, சத்யமூர்த்தி மற்றும் கிருஷ்ணமூர்த்தி, பாரதி ஆகிய 5 பேருக்கும் 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து நீதிபதி மாலதி தீர்ப்பளித்தார். இவ்வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருந்த குமார் மற்றும் ஆரோக்கியராஜ் ஆகியோர் மரணமடைந்துவிட்டனர். கிரிமினல் வழக்குகளில் 2 ஆண்டுகளுக்கு மேல் சிறை தண்டனை பெற்றால் பதவி பறிப்போகும் என்ற உச்சநீதிமன்றத்தின் உத்தரவின் அடிப்படையில் செல்வ கணபதியின் எம்பி பதவி பறிப்போகாது என்று வழக்கறிஞர் கண்ணதாசன் தெரிவித்துள்ளார். முன்னாள் அமைச்சர் செல்வகணபதி அவர்கள் 1991-96 பதவியில் இருந்த பொழுது ஊரக வளர்ச்சி அமைச்சராக இருந்தார். அந்த சமயத்தில் சுடுகாட்டு கூரை வழக்கின்ற 1995 அவர் மீது உமாசங்கர் ஆட்சியராக இருந்தவர் ஒரு புகார் அளித்து அதன் அடிப்படையில் அதன் பின்னர் ஒரு வழக்கு சிபிஐ நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்டது. அந்த சிபிஐ நீதிமன்றத்தில் இன்றைய தினம் செல்வ கணபதி உள்ளிட்ட 2 ஐஏஎஸ் அதிகாரிகளும் குற்றவாளி என்று தீர்ப்பளிக்கப்பட்டு 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. செல்வ கணபதி தற்போது ராஜ்யசபா உறுப்பினராக இருக்கிறார். 2 ஆண்டுகள் தண்டனை விதிக்கப்பட்டிருப்பதால் அவர் பதவி இழப்புக்கோ அல்லது தொடர்ந்து தேர்தலில் போட்டியிடுவதற்கு தகுதி இழப்பு அடையவில்லை. ஏனென்று கேட்டால் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி 2 ஆண்டுகளுக்கு மேல் தண்டனை அளிக்கப்பட்டால் மட்டுமே பதவி இழப்பும் தேர்தலில் போட்டியிட தகுதி இழப்பும் ஏற்படும். அந்த வகையிலே செல்வ கணபதி அவர்கள் பதவி இழப்பதற்கு எந்த விதமான வாய்ப்பும் இல்லை. மேலும் அவர் இந்த நிர்ணயத்தை மேல்முறையீடும் செய்து கொள்ளலாம். இவ்வழக்கில் மேல்முறையீடு செய்யப்போவதாக செல்வ கணபதி தரப்பு வக்கீல்கள் தெரிவித்துள்ளனா்.